ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மீஷோவில் ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்டனர் நான் ஆர்டர் பண்ணேன். அதோட ஹானஸ்ட் ரிவ்யூவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற நார்மலான ஹேர் ஸ்ட்ரைட்டனர் தான். ஸோ அதை பற்றின ரிவ்யூவை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்டனரை நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து இதோட ரிவ்யூவை நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். இதோட பர்த் பார்த்திங்கன்னா 358 ருபீஸ்க்கு மீஷோவில் இருந்துச்சு. நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுனால எனக்கு 18 ரூபா டிஸ்கவுண்ட் போங்க, 303 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து எனக்கு 344 ருபீஸ்க்கு எனக்கு இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனர் கிடச்சிச்சு. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனோட குவான்டிட்டி நான் ஒன்று தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் ரிவ்யூவை காட்டுறேன். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஒரு கவர் பண்ணி நல்லா செக்யூரா ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிப் வந்து என்னன்னு தெரியல, ஹிந்தியில் எழுதியிருக்கேன், ஹிந்தி தெரியாது, அதனால இதை நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேட்லாகை நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் சைனீஸ்லாம் இருக்குது, மேபி மேட் இன் சைனான்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, வேறு அந்த லாங்குவேஜும் இல்லை. இதில் என்னென்ன பட்டன் எதுக்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஸ்லிப் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப க்ரீன் கலரில் ஆர்டர் பண்ணேன். இது எனக்கு ஒயிட் கலரில் வந்துருக்கு. ஸோ ஒயிட் கலர் ஸ்ட்ரைட்னர் வந்துருக்கு. இது வந்து ஆன் பட்டன். இது ஆன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஆன் ஆகிடும். இது வந்து ப்ளஸ், இது ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து மைனஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம நம்மளோட ஹேர்லேயும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட ஹானஸ்ட் ரிவ்யூவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என் கூட வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேரில் ஹேர் ப்ரொடெக்ஷன் சீரமை ஹேர் அப்ளை பண்ணிக்குவோம். ஹேர் ப்ரொடெக்ஷன் சீரம் அப்ளை பண்ணால் தான் இதோட ஹீட்டில் நம்மளோட ஹேர் வந்து பேர்ன் ஆகாமல் இருக்கும். அதனால் ஹேர் ப்ரொடெக்ஷன் சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஹேர்லேயே நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனர் பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் இது நான் க்ரீன் கலரில் ஆர்டர் பண்ணேன், அது கொஞ்சம் நல்லா கிளாஸியாக லுக்கியாக இருந்தது. பட் இது பார்க்க அப்படியே கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொல்ல போனோன்னா பழசு மாதிரி தான் இருக்குது. இங்கே எங்கள் கீரல் கீரலாகவும் ரொம்ப பழசு மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்குறது வேணால் ஒயிட்டாக இருக்கலாம், பட்டு கிட்டே வந்து பார்க்கும்போது தான் நல்லா யாரோ நிறைய பேர் கை தொட்டா மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கல இது, கண்டிப்பாக நான் இதை ரிட்டர்ன் போட்டுருவேன். ஸோ இதோட ரிவ்யூவை நம்ம பார்த்தோம். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கர்வ் கர்வாக ஒரு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பியில் இருக்குது. ஸோ நம்ம இந்த டேரெக்டாக கோம் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டேரெக்டாக கோம் பண்ணலாம். ஏன்னா பிளாஸ்டிக் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக கோம் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன் சீரம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இதை பண்ணணும், இல்லைனா உங்களோட ஹேர் வந்து பேர்ன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை ஃப்ளக் பண்ணிவிட்டு என்னோடய ஹேர்லேயே நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூவை சொல்ல போகிறேன். நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ ஹேர் ப்ரொடெக்ஷன் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை நீங்கள் செக்ஷன் செக்ஷனாக பிரித்து விடுங்க. செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து
நீங்கள் ஸ்ட்ரைட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ப்ளக் பண்ணுறதுக்கு, ஸோ ப்ளக் பண்ணோடனே இங்கே லைட் எரியுதா, இந்த லைட் எரித்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளிங்க் ஆகிற லைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக எரியுன்னா இது லாங் ப்ரெஸ் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஆன் ஆகும். இது ஆன் ஆனதுக்கப்புறமா இந்த லைட்டிங்ஸ்லாம் இருக்கல, கீழே இருக்கிற லைட்டிங்ஸ்லாம் வந்து இதோடய டெம்பரேச்சரை மென்ஷன் பண்ணுது. இந்த டெம்பரேச்சரை மென்ஷன் பண்ணுறதுல நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது ஒன்று ஒன்றா குறையுதுங்களா? ஸோ மேக்ஸிமமே ஒன்று தான் காமிக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி வச்சுன்னா ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபுல் ஹீட்டில் வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக உங்களோட ஹேரை ஒரு கோம் பண்ணிவிட்டு செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சுட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு நான் ஹேர் எடுத்துக்கிறேன். நார்மல் ஹேர் ஸ்ட்ரைட்னரில் பண்ணுற மாதிரி தான் நான் இதுலேயும் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ், வ்ளாக்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதை பற்றின டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். பட் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனரில் எனக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனான ஃபீலே வரல. அந்த ருபீஸ்க்கு இது வந்து ஒர்த் இல்லை, இது வந்து ஒர்க்கும் ஆகலை. ஸோ மீஷோவில் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனர் வாங்காதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா இன்ட்ரெஸ்டட்னா வாங்கிக்கோங்க. பட் இது வந்து ஒர்த் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய ரிவ்யூ. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இது கொஞ்சம் கேர்லியாக இருக்குது. இது கொஞ்சம் தான் எனக்கு வந்து கேர்லினஸ் போயிருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூ வீடியோவில் உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டர் நான் வாங்கலான்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போயிட்டு வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 344 ருபீஸ்க்கு இது வர்த் இல்லை அப்படிங்கிறதா நான் சொல்வேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பிகாஸ் இது வந்து நான் க்ரீன் கலர் ஆர்டர் பண்ணேன், பட் இது ஒயிட் கலரில் வந்துச்சு. பார்க்க டர்ட்டியாக இருந்துச்சு, அது எனக்கு பிடிக்கல. தென் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை ஸ்ட்ரைட்டன் போடணுன்னு பார்த்தீங்கன்னா ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம். ஒரு 10 தடவை நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணால் மட்டும் தான் ஏதோ லைட்டாக ஸ்ட்ரைட்டன் ஆகுது. அதே எனக்கு கேர்லியாக அதே கேர்லியாக தான் இருக்குது. ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ண ஒரு ஃபீலே வரல, ஒரு லுக்கே வரல. ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரியும் தெரியல. ஸோ வந்து இது நாட் ஒர்த்துன்னு தான் சொல்வேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். So thanks for watching.